பாஜக கூட்டணி சார்பில் காஞ்சிபுரத்தில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரை வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். துரை வெங்கடேசன், விவரங்கள். கண்டிப்பாக, இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியிலே போட்டியக்கூடிய வேட்பாளர் பல்வேறு பகுதிகளிலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது தமிழகம் முழுவதுமே ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 அன்று இந்த மக்களவை தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில இந்த ஒரு பக்கம் வெயிலானது வாட்டி வதைத்து வரும் நிலையில், மறுபக்கம் இந்த சுட்டெரிக்கும் வெயிலினையும் பொருட்படுத்தாது காஞ்சிபுரம் தனி தொகுதியிலே அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர இந்த வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோபலவேடு பகுதியிலே இன்றைய பிரச்சாரத்தினை தொடங்கி அவர் இந்த தென்னேரி, அகரம், புன்னவாக்கம், தொல்லாதி, தேவேரியம்பாக்கம் உள்ளிட்ட கிராம பகுதியிலே தீவிர வாக்கு சேகரிப்பிலே வீதி வீதியாக தொடர்ந்து இந்த வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். கிராமம் கிராமமாக செல்லக்கூடிய பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனுக்கு ஒரு சில கிராமங்களிலே பெண்கள் வீதிகளிலே அந்த மாம்பழ கோலமிட்டு நமது சின்ன மாம்பழம் என்பதை போல் எழுதியும் இந்த வேட்பாளரை வரவேற்கும் விதமாகவும் வாக்காளர்களிடத்திலே இந்த சின்னத்தை பதிய வைக்கும் வகையிலும் செயல்படுவதோடு ஆங்காங்கே தங்களது கிராமத்தில் வருகை புரியக்கூடிய வேட்பாளரை வரவேற்கும் விதமாக பெண்கள் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பினை நல்கி வருகிறார்கள். மேலும் இந்த தொள்ளாரி கிராமத்திலே பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அங்குள்ள அந்த மல்லிகை கடையினிலே அந்த வாக்கு உரிமையாளரிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அது மட்டும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.